கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஆக்சுவலி வந்துட்டு மேக்கப் வீடியோ வந்து போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஏன்னா நம்ம சேனல் கொஞ்சம் மேக்கப் வீடியோ போட்டுறோம்னால ஆச்சு அப்படின்றதுனால. ஸோ அதனால் இந்த ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி, மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் நான் வந்து போகணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வின்டர் வந்து நமக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ டிசம்பர் வந்துருச்சு, ஸோ வின்டரும் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு வின்டர் ஸ்பெஷல் மேக்கப் லுக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது கான்செப்ட் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், பட் எனக்கு சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு நல்ல லுக் வந்து ஒரு டீசெண்டான ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் அதுதான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளானது தான், எப்படியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அண்ட் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நான் பெருசாக எதுவும் பண்ணலன்னா நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து மாய்ஸ்சரைசர் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வின்டரு அப்படின்ற பேர் எடுத்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது மாய்ஸ்சரைசர் தான். அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஹெவி மாய்ஸ்சரைசர். இது வந்து பீச் மில்க்கு லாக்மியோடது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப்பை வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். இந்த வின்டர்னாலே நம்ம மைண்டில் ஓட வேண்டிய ஒரே ஸ்கின் கேர் வந்து மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசிங் தான். பாடியாக இருக்கட்டும், லிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். அண்ட் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே ஐப்ரோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணலாம், பட் நான் வந்து எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அதனால் வந்து இப்போதைக்கு நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. அதனால் வந்து ஜஸ்ட் வந்து ஃபில்லின் மட்டும் பண்ணி, ஐ மீன் அந்த ஸ்பூலி வச்சு பண்ணுவோம்ல, அதை மட்டும் அந்த ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ட்ரிக் மாதிரி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் பேலட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஹைலைட்டர் கொஞ்சம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் வந்து என் ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அதே பீச் மில்க் தான் யூஸ் பண்ணேன். என் ஃபவுண்டேஷனும் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த ஸ்டேக் ஓகேயோட அந்த ஃபவுண்டேஷன். ஸோ இது மூணுத்தையும் எடுத்துட்டு நல்லா வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு இன்னர் க்ளோ கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஹைலைட்டரும் அப்ளை பண்ண தேவை கிடையாது. அண்ட் இந்த இலுமினேட்டர் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து கிடைக்கும். ஃபுல்லாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின்ல கிடைக்கும். நீங்கள் ஹைலைட்டர் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். மேக் ஷுர் உங்கள் பிளெண்டர் வந்துட்டு ஈரப்படுத்திக்கிட்டு வெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாட்டர் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சரியாக பிளெண்ட் ஆகாது. ஸோ நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டு நான் சரியாக பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ தான் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக சொல்லிகிட்டு இருக்கேன். அண்டு கழுத்தில் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும், இல்லைனா வந்து கழுத்து ஒரு டோன்லேயும் ஃபேஸ் ஒரு டோன்லேயும் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் வந்து சொல்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பிளெண்டர் தான் பெஸ்ட்டு. நீங்கள் ப்ரஷ் விட பிளெண்டர் தான் பெஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த ப்ரஷில் ஐ மீன் இந்த ப்ரஷில் வந்து காம்பேக்ட் பவுடர் அவ்வளோவா வந்து எனக்கு போட வந்து பிடிக்கலை. ஏன்னா இது ரொம்ப வந்து லைக் எப்படி சொல்கிறது, குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த பவுடர் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்களே அதுலேயே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே போட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நல்ல குண்டா சைஸான ஒரு ப்ரெஷ்ஷு, பெரிய சைஸ் ப்ரெஷ் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பிளெண்டர்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டிரான்ஸ்லண்ட் பவுடர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிளெண்டர்லேயே போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சீக்ஸ்க்கு வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. பவுட்ராக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்துட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கொஞ்சம் சின்ன பிங்க் டென்ட்டுக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து காஜல். காஜல் வந்து நான் ரொம்ப லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த லுக்குக்கு எனக்கு தெரிஞ்சு காஜல் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த காஜல் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இதை வந்து நான் போட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஷேடோ. ஐஷேடோக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். லைக் வந்து க்ரீஸ் லைனில் மட்டும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைக் ரைட் அண்ட் ப்ரௌனிஷ் ஷேட், லைட்டாக ரொம்ப ப்ரௌனாக இருக்காது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேட் மாதிரி இருக்கும், ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸில்.
ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம வின்டர் லுக்கு வந்து ரொம்ப நமக்கு அப்படியே பெரிய க்ரீஸ்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் க்ரீஸில் அப்ளை பண்ணிட்டு அதோட பிளெண்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கீழே வந்துடும். ஸோ அப்போது வந்து நமக்கு அந்த லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், ஐஷேடோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைக் எப்படி சொல்கிறது, எல்லா ட்ரெஸ்க்குமே பிறந்துற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு கலர் எடுத்து லைட்டாக ஹைலைட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. அண்ட் இதை நீங்கள் எவ்ரிடே லுக் கூட போட்டுக்கலாம், பட் இவ்வளோ தேவை இல்லை ஆக்சுவலி எவ்ரிடே லுக்குக்கு. பட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அக்கேஷன்ஸ்க்கு, இல்லை எவ்ரிடே குரூப்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐலைனர் வந்து நான் விங் லைனர் ட்ரை பண்ணுறேன், பட் எது ஒன்று வந்திருக்கு அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த ஐஸ்லேயும் வந்து நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஐலைனர் போடுறதுக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது, உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த விங் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகாது. பட் நான் ஒன்றும் அதில் ப்ரொஃபஷ்னலாம் கிடையாது இல்லையா, ஸோ சும்மா தானே அதனால் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மஸ்காரா வந்துட்டு லைக் நான் வந்து ஒரு ரெண்டு லேயர் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இப்போ மஸ்காரா வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்லாம் உங்களுக்கே தெரியும் எனக்கு மஸ்காரா அவ்வளோ போட மாட்டேன் அப்படின்ட்டு, பட் எனக்கு என்ன தெரியல இப்போலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு ரெண்டு லேயர் போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து லிப்ஸ்டிக் மூவ் பண்ணலாம். நான் வந்து இந்த என்வைபியோட ஸ்டாச்சு இன் லிங்க் அப்ஸ் அப்படின்ற ஒரு ஷேப் வந்து எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு லிப்ஸ்டிக், ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இது வந்து லாங் ஸ்டே அப்படின்னு கிடையாது, நீங்கள் வேணும்னா லைட்டாக வந்து பவுடர் வந்து மேலே செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இது வந்து நான் கொஞ்சம் இன்ஸ்டாக்கு அப்படியே கொஞ்சம் போஸ்ட் எடுத்திருந்தேன், அது உங்ககிட்டயும் காட்டுறேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு லுக்கு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை.